ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருள்பாலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன சமையல் குறிப்பு, சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை. கோழி ஈரல் எப்படி ஃப்ரை பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் லிவர் வந்து பொதுவாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம செய்கிற முறைப்படி செஞ்சால் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் லிவர் வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும், பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ லிவர், வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 4, மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், தேவைக்கேற்ப எண்ணெய், கருவேப்பிலை, உப்பு. முதல்ல மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ண போகிறோம். இப்போ மிளகு வறுக்க போட்டிருக்கேன், அடுத்தது சீரகம் போட போகிறேன். ரெண்டுத்தையும் இப்போ நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து இப்போ தனியாக தட்டில் வச்சுக்க வேண்டியது. அடுத்தது வதக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 2 கரண்டி எண்ணெய் விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் போடணும். கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்கணும். கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது ஈரல் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஈரல் சேர்க்குறோம். ஈரல் போட்ட உடனே இப்போ வந்து கலரி விடணும், நல்லா கலரி விடணும். உப்பு உடனே சேர்க்க வேணாம். கொஞ்சம் நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 1 செகண்ட் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு அந்த ஹீட்டில் கொஞ்சம் இதாகிடுச்சு ஈரல். ஒரு 1 மினிட் ஆகிட்ருக்கும் இப்போ. அதனால் இப்போ நம்ம உப்பு சேர்க்குறோம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து இப்போ திருப்பி நல்லா கிளறி விடுங்க. நல்லா உப்பு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, இது ஆயிலே வந்தால் ஃப்ரை ஆகும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு, இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்துடுச்சு, முக்கால்பா தான் வந்துடுச்சு. இப்போ மிளகு சீரகம் ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வறுத்த மிளகு சீரகத்தை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ எல்லா பக்கமும் கரெக்டாக மிளகு சீரகம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. மிளகு சீரகம் போட்டு கிளறிட்டு இப்போ மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்குறோம். நல்லா வெந்துடுச்சு. கரெக்டான பதத்தில் நல்லா கலரும் கரெக்டாக இருக்க பாருங்கள். அந்த பெப்பர் வந்து ஈரலில் போயிட்டு நல்லா இதாகிட்டு சூப்பராக இருக்கு. வாசனை செம்மையாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தூவுறோம். கொத்தமல்லி தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றுறோம். ஏன்னா பவுலில் மாற்றிட்டு இதில் சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறோம்.
இப்போ பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து சாப்பாடு போட போகிறோம். சுடு சுடு சாதத்தை வந்து இதில் இந்த கடையில் போட்டு பெரட்டி பசங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம், எங்கள் வீட்டு குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதே போல் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.